Malam pitta pitta de, malam pitta pitta de, malam pitta pitta de, malam pitta de, holy holy, sirikki rangoli. இங்கே பாருங்க. Hi, hello friends, welcome to the Amazon. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அன்பேக்கிங் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஷாப்பி அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆர்டர் தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து அன்பேக்கிங் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அந்த எப்படி ஆர்டர் போடுறது, ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி நான் உங்களுக்கு மீன்ஸ் ஷாப்பி அப்படிங்கிற அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ராடக்டை அன்பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அன்பேக்கிங் பண்ணிவிடுமா? உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கொரில்லா ட்ரைபட். ஆல்ரெடி நான் வந்து நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொரில்லா ட்ரைபட் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து அன்பேக்கிங் பண்ண போகிறோம். 255 ருபீஸ் தான். கொரில்லா ட்ரைபட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபோனோ கேமராவோ அதை வந்து நம்ம வந்து வச்சு, அதாவது அதில் வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பயன்படுற ஒரு ட்ரைபாட், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கையில் எடுத்து கூட இந்த செல்ஃபி வீடியோ எடுக்க, டிக்டாக் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி சமயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிரிச்சிடலாம். ஸோ பேக்கிங்லாம் நல்லா பிரிக்க முடியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இடையில யாராவது இடைத்தரகர்கள் யாராவது பிரிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ஓகே, இப்போ பேக்கிங் பிரித்தாச்சு, பிரிக் பண்ணிடலாம். இப்போதைக்கு நமக்கு பாக்ஸில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதையும் நம்ம பிரிச்சுருவோம். ஸோ கையில் எதுவும் ஆயுதம் இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, பரவாயில்ல, நம்ம கையை நம்ம ஆயுதம் பாக்ஸ்குள்ளே. ஓகே, அண்ட் அப்படியே எம்டியாக தான் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஓ, ட்ரைபேட் சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப ஆஹா ஓன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பேக்கிங். ஓகே, ஒரு நார்மலாக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரே ஒரு கவர், அதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கொரில்லா ட்ரைபாட் நம்ம கிட்ட கையில் எடுத்தாச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால், நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி வச்சு எடுத்துக்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து வளையக்கூடிய தன்மை உடையது. நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சு நம்ம இதை வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ்லாம் நான் வந்து பார்த்தேன், எப்படி பார்த்தேன்னா மரத்தில் வந்து மாட்டி அதிலேருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இதை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இது அதையும் நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட குவாலிட்டி, இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க, உள்ளே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ இருக்குது. லைட்டாக தட்டும் போது அந்த சவுண்ட் கேட்குது, கேட்குதா? ஓகே, ஸோ ரப்பர் ஃபுல்லாகவே ரப்பர் தான். ஸோ நீங்கள் எங்கேயும் விழுந்தாலும் அடிபடாது, ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தோம்னா இங்கே வந்து ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க, இது ஹைட் பண்ணிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, ஓ 360 டிகிரி, ஓகே, ரொட்டேஷனா? இல்லைங்க, இதை வந்து கலட்டிட்டு நம்ம வந்து மாட்டிக்கிற மாதிரி, இதை கலட்டிட்டு இதை மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நம்ம வந்து கேமராவை இதில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இழுக்கிற டைப்பில், ஓகே, கருதுங்களா? ஸோ இந்த மாதிரி இழுத்து நம்ம வந்து இதில் ஃபோனை வச்சுக்கிட்டு எந்த பொசிஷனில் வேணுமோ எங்கே வேணாலும் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம், இல்லை செல்ஃபி எடுத்து நம்ம இது பண்ணலாம், பேசலாம், ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஸோ நம்ம டிக்டாக் எடுக்கிறதா கூட பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து ஓகே 360 டிகிரி ரொட்டேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. தனியாக அதில் கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த பால் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இது வந்து தனியாக போட்டது காட்டிட்டேன், அடுத்து வந்து இந்த பாலில் போட்டு காட்டுறேன். ஸோ இது பால் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது செட்டப், இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம், அது இல்லைன்னா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், இது டைரெக்டாக இதை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு கூட நம்ம 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைடு வேணுமோ இதை வச்சுட்டு இதை நல்லா பக்கம் டைட் பண்ணிட்டோம்னா இது ஆடாது, ஓகேங்களா? இது டைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இதை பாருங்க, இது கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். வா, தனியாக இதை மட்டும். ஸோ எந்த சைடு வேணுமோ அந்த சைடு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ இந்த ட்ரைபேடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ரொட்டேஷனுக்காக ஒரு கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொட்டேட் ஆகுது. எதுக்காக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அதே போல் இங்கே ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கர்வ் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டெப்புக்கு நேராக இந்த கொரில்லாவோட ஐ மீன்ஸ் இந்த ஸ்டாண்டோட ஒரு லீஃபை வைக்கலாம். அதே போல் இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு மூணு லெக்கை நம்ம வச்சு கொஞ்சம் அகலப்படுத்தி நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இது இங்கேயும் விழாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு சின்னதாக வேணும், இல்லை ஹைட்டாக வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். ரொட்டேட் பண்ணது இந்த காடி என்னாயிடுச்சுன்னா இந்த சின்னதாக போயிடுச்சா. ஸோ இப்போ அது நம்ம இதுக்கு மேலே நம்மளை தூக்க முடியாது. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி இப்படி வைக்கலாம் அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அவ்வளோதான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஹைட்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சின்ன ஒரு லாக், அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரத்தில் மாட்டியிருக்கோம் தெரியுதா, ஒரு ஃபோன் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு லெக்கு அப்படி மேலே வளைச்சி விட்டு கீழே ஒரு லெக்கு அப்படி கிரிப்பை பிடிச்சிச்சு. மீன்ஸ் பாருங்கள் ஷேக் பண்ணுறேன், ஓரளவுக்கு தாங்குது. காற்றுக்கு தடிச்சதுன்னா எடுத்து வச்சுக்கிங்க, உழுந்துச்சுன்னா அப்புறம் கம்பெனிக்கு பொறுப்பில். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். உடனே கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, பை பை, சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை-பை. மனசுக்குள்ளே குழந்தப்போ சொக்கிக்கிட்டானே, லவ் வச்சானே. ஹலமத்தி ஹபீபோ, ஹலமத்தி ஹபி வந்தாலே, ஹலமத்தி ஹபீபோ, ஹலமத்தி ஹபி வந்தாலே.